வெல்கம் டு ராபி சமையல். இன்னைக்கு வந்து ராபி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நெத்திலி மீனில் குழம்பு பாருங்கள். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான குழம்புங்க. இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னா, நம்ம வெங்காயம் அரைக்க வேணாம், அரிய வேணாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ரொம்ப ஈஸியாக புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட இதை நம்ம ட்ரை பண்ணலாம். அதோட ஒரு வறுத்த மீன் வச்சு ஒரு துண்டு வச்சுக்கிட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம அடுப்பில் சட்டி வச்சாச்சு, ஆனால் பற்ற வைக்கல. நம்ம இதுக்கு என்னென்ன போடலாம்னா, இந்த மீன் குழம்புக்கு நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அதை ஊற்றிக்கலாம். அப்புறம் நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் 50 கிராம் மல்லித்தூள், 50 கிராம் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நம்ம இது போட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து நம்ம தாளிக்கவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் மாமியார் வைப்பாங்க இந்த குழம்பு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதில் வந்து 2 தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை கரைச்சி விட்டுக்கலாம். கரைச்சி விட்டுட்டு நல்லா இப்படி கலக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் அரியவும் தேவையில்லை, அரைக்கவும் தேவையில்லை. நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை அறுக்கி இது மாதிரி உரலில் இடித்து வச்சுருக்கேன். நம்ம இதையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைகளால் தான் கரைக்கணும், அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கரைச்சி விட்டுட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ போட்டோடனே நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் எதுவுமே தாளிக்கல, நம்ம அப்படியே தான் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த குழம்பே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம கொதிக்க வைக்காமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். உப்பு உரப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்தாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு ஓரளவுக்கு கொதிச்சிச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு, பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட நெத்திலி மீனை போட்டுக்கலாம். ரொம்ப ஸ்பெஷலான குழம்பு இது, கழுவி வச்சுருக்கேன் நெத்திலி மீன். நம்ம யாருக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ வாங்கியிருக்கேன் நெத்திலி மீன். 1/2 கிலோவுக்கு தான் நான் அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 கிலோ வாங்கினீங்கன்னா அளவுகள் வந்து இதை விட கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வந்து உரைக்காது, நல்லா நம்ம வந்து மல்லி எல்லாமே அதில் சேர்த்துருக்கறனால, சரிபாதியாக சேர்த்துருக்கறனால குழம்பு மிளகாய்த்தூள் வந்து உரைக்காது, நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இதில் இருக்கட்டும், நம்ம நிறுத்திக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு குழம்பு தயாராகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் மீன் வந்துருச்சு. இப்போ நம்ம கிண்ட வேணாம். இப்போ நம்ம அது மேலே மல்லித்தலையும் கருவேப்பிலையும் பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக நம்மளுக்கு தயாராகிடுச்சு. நம்ம எந்த இதையும் அரைக்கவும் இல்லை, தேங்காய் கிடையாது, நம்ம வெங்காயம் அரியவும் இல்லை, சும்மா நசுக்கி போட்டு புளியை கரைச்சி ஊற்றினாலே இவ்வளோ டேஸ்டான மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.